பார்த்தீங்கன்னா மெயினாக இது மாதிரி செம்மறி ஆடுங்கிறது இந்த மாதிரி ஆடு தான் செம்மறி ஆடுங்கிறாங்க. ஸோ இதுதான் மிக அருமையான டேஸ்ட்டாகவும் மிக இதாகவும் இருக்கும். இதுக்கு மெயினாக உணவுகள்லாம் மெயினாக பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து கடலை இது சம்மந்தப்பட்ட செடிங்க அந்த மாதிரி உணவுகள் இந்த மாதிரி புல் அது தவிர காய்கறி கட் பண்ண மீதி இருக்க துண்டு உண்டான வேஸ்ட்டுகள் கேரட் பீன்ஸ் இது மாதிரி கட் பண்ணுறோமா அது. இப்போ என்ன ஆட் பண்ணுறீங்க? பட்டை ஏலக்காய். பட்டை ஏலக்காய் ஆட் பண்ணுறீங்க. அடுத்தது பெரிய வெங்காயம் இது உதிரி உதிரியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. சரி போடுங்க. இது எவ்வளோ இருக்குது வெங்காயம்? ஒரு கிலோ. ஒரு கிலோ வெங்காயம். நல்லா கலரிக்கணுமா? சரி என்ன ஜி அடுத்து என்ன அடுத்து என்ன ஆட் பண்ண போறீங்க? வெள்ளப்பூண்டு. வெள்ளப்பூண்டுங்களா? இது எவ்வளோ ஜி இருக்கும்? இது ஒன்றரை கிலோ. ஒன்று ஒன்றரை கிலோ இருக்கும். சரி சரி. ஸோ சின்ன வெங்காயம் இது மாதிரி கலர் போட்டு போட அடுத்த பத்து நிமிஷத்தில் கலர் மாறினே கலர் மாறினா பூண்டு போடணும். பூண்டு போட போகிறீங்க? சரி சரி. வெறும் பூண்டு மட்டும்தான்? வெறும் பூண்டு மட்டும். சரி சரி. நல்லா கலருக்கிட்டு பூண்டு நல்லா சின்ன வெங்காயத்தில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கலர் அது பாருங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி. நெக்ஸ்ட்டு தக்காளிங்களா? இது என்ன எவ்வளோ ஜி இருக்கும்? ஒன்றே நாலு கிலோ. ஒன்றே நாலு கிலோ. இது மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோமா? சரி. அடுத்தது பாய் தக்காளி ஆட் பண்ணியிருக்காரு. ஒன்றரை கிலோ தக்காளி. இது எப்படி ஜி பழமாக இருக்குமா இல்லை ரொம்ப நார்மலாக இருந்தால்? பழமாக இருக்கும். ரொம்ப பழமாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி. அடுத்தது சக்தி மிளகா தூள். அது எவ்வளோ ஜி போடுறீங்க? தேவையான அளவுக்கா? தேவையான அளவு. சரி போட்டுவா? ஆ போடுங்க. இப்போ தோறையுமே ஒரு அரை கிலோ இருக்குமா? பாக்கெட்டா? ஆ பாக்கெட் அரை கிலோ. நூறு நூறா? சரி. ஜி கொஞ்சம் அப்படியே அடுத்தது என்ன ஆட் பண்ணுவேன்? தயிர். தயிர் ஆட் பண்ண போறீங்களா? இது என்ன ஜி நார்மல் தயிரா எப்படிங்க? புளிப்பு தயிர். புளிப்பு தயிர். புளிப்பு தயிர் வந்தால் டேஸ்ட் இன்னும் நல்லா கொடுக்கும். தயிர் ஆட் பண்ணுறீங்க. இது தேவையான அளவுக்கு ஒரு லிட்டர் ஊற்றணும். ஒரு லிட்டர் ஊற்றணும். பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோக்கு ஒரு லிட்டர். எத்தனை வருஷமா இந்த தொழிலில் இருக்கீங்க ஜி? இருபத்தொரு வருஷமா இருக்கீங்க. உங்க அத்தா எல்லாமே இதில் தான் இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறாரு. ஸோ உங்க ஃபேமிலியாகவே இது தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்க. சரி சரி. இது என்ன பார்க்குறது? புதினா. சரி. ஒரு கட்டுங்களா? ஆ ஒரு கட்டு. மல்லி ரெண்டு கட்டு. மல்லி ரெண்டு கட்டுங்க. புதினா ஒரு கட்டு, மல்லி ரெண்டு கட்டுங்களா? பிடிச்சு வச்சிருச்சுன்னா நறுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் நிப்பாட்டி அது என்ன காரணம் இருக்கா? சைட் செட்டி காட்டு வச்சுருக்கீங்களா? சரி. அதாவது ரைட்டாக்காக மீதி இருக்க கொஞ்சம்
jadi nah patung mulia ya itu sih. Adik apa orangnya mutton nggak lagi? Ini ada berapa kilo sih irgo? Pah, 13 kilo. So 15 kilo, 15 kilo boleh, 13 kilo boleh. Cari. Nalal piece, nalal tun-tun dah cincin, nalal clean money. Kalau clean money pakai ready punya cincin. Nalal apa? Ula potong kelainan lain lah. Kolam bodo mixer, mari pandering ya. Cari. Upu. Cari. தேவையான அளவு உப்பு இப்போதைக்கு ஒரு மூணு கைப்பிடி போட்டிருக்கீங்க ஏன்னா ஒரு 200 வருமா 30 கைப்பிடி போட்டது கால் கிலோ உப்பு சரி கல் உப்பு எல்லாம் கல் உப்பு சேஞ்சு தூள் போடாமல் கல் உப்பு போடுறீங்க கல் உப்பு போட்டால் தான் உங்களுக்கு கறிக்கு நல்லா ட்ரையாக பிடிக்கும் ஓகே ஓகே பிரியாணின்ல பொதுவாகவே கல் உப்பு யூஸ் பண்ணுறது நல்லது சரி சரி இது என்ன கையில் இஞ்சி ஓகே ஃபர்ஸ்ட் பூண்டு மட்டும் தான் போட்டோம் பூண்டு மட்டும் இப்போ இஞ்சி கடைசி சேர்க்க கறி போட்ட பின்னாடி தான் இஞ்சி போடணும் ஓ கறி போட்டதுக்கு அப்புறம் தான் இஞ்சி போடணும் சரி சரி அதனால சட்டில நடுவுல போய் உட்காந்துரும் நடுவுல போய் ஒட்டிக்கும் ஒட்டிக்கும் ஆ அதனால அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும் இவர் கிட்டத்தட்ட பார்த்தா இவர் மூணு தலைமுறையுமே இவங்க பிரியாணி தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இவருக்கு சரியா எனக்கு தெரிஞ்ச வரையும் இவருக்கு வயசு ஒரு 50-52 வயசு கிட்ட இருக்கும் 26 வருஷமாவே இந்த பிரியாணியோட தொழில தான் இருக்கிறாரு எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி அட்டன் பண்ணியிருப்பீங்க குறைஞ்சபட்சம் எப்படிதான் ஒரு 2500-3000 மேலே 3000 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருப்பீங்க பெரிய லெவல் பிரியாணி எல்லாமே எல்லாமே கல்யாணத்துக்கு காட்சிக்கு எல்லாமே பண்றாங்க 500 கிலோ மட்டும் பண்ணிடுறீங்க நாலு தேக்ஸா அஞ்சு தேக்ஸா அஞ்சு வச்சு நம்ம வீட்டில் ஒரு பெரிய கல்யாணத்துக்கும் இவர் தான் சிறப்பாக இருந்து ஒரு ஆறு தேக்ஸ் ஆக்கி கொடுத்தாரு மிக அருமையாக இருந்தது அதுதான் இந்த பதிவு மெயினாக பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள கறி நல்லா இது வெந்திருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காரு கிரேவியோட எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகணுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்காரு பாருங்க இதில் மிக மிக ரொம்ப முக்கியம் பார்த்திங்கனா இவங்க மெயினாக வந்து விறகு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா இந்த விறகுல இருந்து வர ஸ்டீம் அந்த இதில் இந்த கங்கு வர அந்த இதில் வந்து அரிசியும் பிரியாணி டேஸ்ட்டு ஒரு தனி இதுதான் என்னதான் நம்ம கேஸ் அடுப்பில் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதை விட இந்த விறகு அடுப்புலேருந்து வர செய்கிற பிரியாணி சுவையே தனி சுவை தான் ஏஞ்சி நம்ம இது வைக்கிறாம கேஸ் அடுப்பு வச்சா என்னஜி இதுக்கு கேஸ் அடுப்பு வச்சா சரி வர அரிசி இதெல்லாம் வந்து பேக்கார்டு பேக்கார்டு கம்மியாக இருக்கும் ஸோ இது பரவலாக எரியும் நல்லா சாஃப்டாக சாப்பிட சாஃப்டாக அப்படிங்களா சரி சரி இதில் உள்ள ஒரு டேஸ்ட் கேஸ் அடுப்பு வராது சரிங்க சரிங்க ஸோ விறகு அடுப்பு தான் அந்த பிரியாணிக்கு உண்டான இதுக்கும் ஆ சரி 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 இப்போ கறி ஓரளவு வெந்துட்டு இருந்துங்க ஒரு சிறிது கிட்டத்தட்ட ஒரு ஆ இப்போ கறி நல்லா வெந்து கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகிருதுங்க கொஞ்சம் அப்படி பாருங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறாங்க இது என்ன இது மினரல் வாட்டராச்சு இது நார்மல் இது நார்மல் குடிநீர் காவேரியோட குடிநீருங்களா 1000 மினரல் வாட்டர் இருந்தாலும் நம்ம காவேரி தண்ணி மாதிரி வராது ஆமாம் தண்ணியும் சுவையாக இருக்கும் தண்ணி ஊற்றி சாப்பாடு ஆக்கினா சாப்பாடு மிக சுவையாக இருக்கும் ஆ கறி வந்துருச்சான்னு செக் பண்ணுறீங்க சூடுகா தண்ணி தொலைக்கிறீங்களோ ஆ சரி மிக ரொம்ப இப்பயே வாசனை ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப தூக்கலாக இருக்குது நல்லா வாசனையாக இருக்கும் போல்றது பிரியாணி இன்ஷா அல்லாஹ் டேஸ்ட் நல்லா அமையன்னு எதிர்பார்க்குறோம் அரிசியை நல்லா கிரேவியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி பாய் மிக்ஸ் பண்ணுறாரு
இவ்வளோ மிக்ஸ் பண்ணுமா பாய், இல்லை ஆயில் லைட்டாக மிக்ஸ் பண்ண போதாதான். அரிசி உடையாமல் மிக்ஸ் பண்ணாதான் பக்குவம் கரெக்டாக கரெக்டாக வருங்களா? செக்கு மாடு ஆரம்பிச்சிருந்தாங்க, அடிவதைக்கு செக்கு மாடு சொல்லுறாங்க.